இப்னு குஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பாட்டி அழைத்து போகிறார்கள் மலக்குமார்கள். அழைத்து போகிறார்கள். அழைத்து போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திலே பயங்கரமான சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இது என்ன சத்தம் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் சொல்லப்பட்டது நரகவாதிகளுடைய கூச்சல் சத்தம் தான் இது, நரகவாதிகளுடைய கதறல் இது. அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் அழைத்து போனார்கள். தலை கீழாக சிலர்கள் தொங்க போடப்பட்டிருக்கிறார்கள். மூக்கு உடைந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, நிற்காமல் வடிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இவர்கள் யார்? அந்த நேரம் சொல்லப்பட்டது, இவர்கள் தான் ரமலானுடைய மாதம் இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பொறுக்காமல் இடையிலேயே நோன்பை திறந்தவர்கள். இடையிலே நோன்பை திறந்தவர்கள், சஹர் செய்தார்கள், நோன்பு பிடித்தார்கள், இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பொறுக்கல், நோன்பை திறந்து விட்டார், காரணம் இல்லாமல் திறந்து விட்டார். இவர்கள் தான் இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பை பிடித்து இடையில் திறந்தவனுடைய நிலையை இப்படி என்றால் நோன்பை பிடிக்காதவனுடைய நிலை எப்படி இருக்கும்? பயப்பட வேண்டும் சகோதரர்களே.